SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ள நிலையில் 20 இடங்களில் வெயில் சதமடித்ததால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். தமிழ்நாட்டில் கோடை தொடங்கியது முதல் சேலம், ஈரோடு, கரூர், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அனல் காற்று வீசி வருகிறது. குறிப்பாக கத்திரி வெயிலுக்கு முன்பாகவே வெயிலின் தாக்கம் வாட்டி வதைக்கிறது. இதனால் நடப்பு ஆண்டில் இல்லாத அளவிற்கு நேற்று ஒரே நாளில் 20 இடங்களில் வெயில் சுட்டரித்தது. இதில் அதிகபட்சமாக கரூர், பரமத்தி மற்றும் வேலூரில் தலா 111 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரோடு மற்றும் திருச்சியில் 110 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இதேபோல திருத்தணியில் 108 டிகிரி பாரன்ஹீட் வெயிலும், சேலம் மற்றும் தருமபுரியில் 107 டிகிரி பாரன்ஹீட் வெப்பமும் தகித்தது. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்பதால் வெப்ப அலை வீசும் எனவும் சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே இந்த ஆண்டு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் ஏப்ரல் மாதம் முழுவதும் வெப்ப அலை வீசியது. இந்நிலையில் மே மாதம் முழுவதும் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளது எனவும் குறிப்பாக தெற்கு ராஜஸ்தான், மேற்கு மத்திய பிரதேசம், விதர்பா, மரத்வாடா, குஜராத் மாநில பகுதிகளில் 8 முதல் 11 நாட்கள் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.